கேரளாவில் இடதுசாரி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை கிடைத்த தகவலின்படி மொத்தமுள்ள 140 இடங்களில் இடதுசாரி கூட்டணி 96 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 54 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 44 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இக்கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 24 தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 17 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. தனித்து போட்டியிட்ட பிஜேபி 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் முன்னணியில் உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி புதுப்பள்ளி தொகுதியில் 25,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மட்டனூர் தொகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் கே பி சைலஜாவும் முன்னிலையில் உள்ளார். ஹரிபாடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் சென்னிதலா 4,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். பாலக்காடு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஸ்ரீதரன் முன்னிலையில் உள்ளார். திருச்சூர் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி முன்னிலையில் உள்ளார். நேமம் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மிசோரம் ஆளுநர் குமணன் ராஜசேகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளரை விட 400 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார்.